இப்பெல்லாம் குழந்தைகள்னு ஏகப்படுற தம்பதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. குழந்தை பாக்கியம் கிடைக்காம போனதுக்கு நம்மளுடைய உடல்நிலை, வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மாதவிலக்கு கோளாறு காரணமா இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு இயற்கை வைத்தியம் இருக்கு. அரை லிட்டர் பசும் பால்ல கால் கிலோ மலைப்புண்டு உரிச்சு போட்டு நல்லா வேக வைங்க. கலவு நண்டா சுண்டி அல்வா பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கல்கண்டு இல்லைனா பனங்கள் கண்டு இதை போட்டு கிளறி இருக்குங்க. மாதவிளக்கான நாள்ல இருந்து ஒரு வாரத்துக்கு டெய்லியும் காலையில வெறும் மருத்துல இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு வைத்தியம் கூட இருக்கு, இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. பசு மஞ்சளை அரைச்சு அந்த சாறை எடுத்துக்கோங்க. மழை வேம்பு சாறு, நல்லெண்ணெய், இது எல்லாத்தையுமே சம அளவு எடுத்து கலந்து வச்சுக்கோங்க. இதை சூடு பண்ண தேவையில்லை. மாதவிளக்கான முதல் மூணு நாட்களில் காலையில் சாயந்தரம் அப்படின்னு ரெண்டு வேளையும் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாப்பிடுங்க. இது நிறைய பெண்களுக்கு பலன் கொடுத்த ஒரு மருத்துவம். சில லேடிஸ் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கரு உண்டாகிறதுல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க டெய்லியும் 5-10 எண்ணிக்கை வரை சின்ன வெங்காயத்தை எடுத்து பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்ச நாளையே ஊனசதம் குறைஞ்சிடும், ஆளும் ஸ்லிம் ஆயிடுவீங்க, வீட்டிலேயே சீக்கிரமே குவா குவா சத்தமும் கேட்கும்.